அன்பார்ந்த மருத்துவ ஜோதிட நேர்களே, துலாம் ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன் 2020 செப்டம்பர்லேருந்து 2022 பிப்ரவரி வரை உள்ள பலன்கள். உங்களுக்கு இதுவரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துட்டு இருந்தார் நல்ல நிலைமையாக அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசி மேலே பட்டுட்டுருந்தனால குழப்ப சிந்தனைகளும் ஒரு விஷயத்தை தள்ளி தள்ளி போட்டுட்ருப்பீங்க. சில விஷயத்தை செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு ஓவராக தள்ளி போட்டிருப்பீங்க. வந்துட்டு இப்போதைக்கு கேது ரெண்டில் வந்திருக்காரே அப்படின்னு சொல்லி பயப்பட வேணாம். கேது உச்சம் பெற்று தான் ரெண்டில் வந்திருக்கிறாரு. வந்துட்டு அப்போது இப்போதைக்கு குடும்ப ரீதியான விஷயங்களில் கேது அமர்றதுனால இதுவரைக்கும் நீங்கள் புரிஞ்சிக்காத சில ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் குடும்ப ரீதியாக புரிஞ்சுப்பீங்க. எது ரீதியான்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய நிதிநிலை சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய குடும்ப நபர்கள் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய சேமிப்பு, குறிப்பாக உங்களுடைய பேச்சு ஸ்தானம். பேச்சில் பார்த்திங்கன்னா நிதானமும் தெளிவும் இருக்கும். வந்துட்டு கேது உச்சம் பெற்று அமர்றதுனால ஒன்று. ரெண்டாவது, குடும்ப ரீதியாக ஏதோ உங்களுக்கு ஒரு சில புரிதல்கள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளுக்க டிஃப்ரென்ஸாக வந்துட்டு வேறு மாதிரியான புரிதல்கள் நல்ல விஷயமாக தான் புரிய ஆரம்பிக்கும். ஒன்று, நீங்கள் உங்களுடைய மனைவி மக்கள்கிட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து இணக்கமான சூழல்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறது, இவங்க சொல்கிறது சரிதான அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அதை எடுத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிப்பீங்க. வந்துட்டு ஒன்று, கேதுவினுடைய பார்வை விரய ஸ்தானத்தில் நின்றுட்டுருக்காங்க. குடும்ப ரீதியான விரயங்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். வந்துட்டு குடும்ப ரீதியான்ங்கும் போது குடும்பம் சார்ந்து வீடு வாகன விஷயங்களுக்காக சில விரயங்கள்ங்கிறது கொடுக்கும். குறிப்பாக வீட்டை ரிப்பேர் பண்ணுறது, பழுது பார்க்கறது, ஒரு பழைய வீடை வந்துட்டு திரும்ப புதுப்பிக்கிறதுக்கு மாதிரியான சூழல்களுக்குங்கிறத கொடுக்கும். வந்துட்டு இது உங்களுடைய டிசம்பர் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா குருவினுடைய தன்மைகள் உள்ள வலுத்து வர்றதுனால அதுக்கப்புறங்கிறது முழுமை பெறும் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து. அதே போல் துலா ராசிக்கு ஆறாவது ஸ்தானத்தில் ராகுவினுடைய பார்வைகள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது, மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது இந்த ராகு கேது கொஞ்சம் ஏற்படுத்தும். வந்துட்டு இதனில் தொழில் ஸ்தானத்தில் ராகுவினுடைய போக்கு நிகழ்ந்தால் திடீர் லாபங்கள் அப்படிங்கிறது உண்டு. வந்து உங்களுடைய கோச்சாரத்தில் சந்திரனுடைய நிகழ்வுகள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திடீர் தொழில் யோகங்களும், அதே போல் தொழிலில் எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர் பண வரவுகளும் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். உங்களுக்கே அந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, சில அதிகமான பண வரவுகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். வந்துட்டு குறிப்பாக சூரியனுடைய சஞ்சாரங்கள் அதிக விதமாக நல்ல போக்கில் போயிட்டுருக்கும் பொழுது கோச்சாரத்தில் உங்களுக்கு தொழில் ரீதியான அபரிவிதமான லாபங்கள் அப்படிங்கிறதும், நல்ல வருவாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்குமான தன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. இன்னொன்று, இந்த ராகுகேது பயிற்சியில் நிலையான வருமானம் ஏதோ ஒன்று உண்டு பண்ணுறதுக்கான சூழல்களை இந்த கேது பகவான் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார். இது நாலாவது ஸ்தான ரீதியான விஷயங்கள். இதில் கொஞ்சம் சனியினுடைய தாக்கங்கள் அதிகமாக நிற்கிறதுனால பார்த்திங்கன்னா சுக ரீதியான சில அசௌகரியங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். வந்துட்டு இது குருவினுடைய சஞ்சாரத்தை மையப்படுத்தி கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு போகும். ஆனாலும் நாலாவது ஸ்தானத்தில் சனி அமர்ந்தாலும் கூட அது ஆட்சி பெற்ற வீடாக இருக்கிறதுனால பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இழுத்து ரொம்ப நாளாக இருந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும். பழைய இடம், பழைய கட்டிடங்கள் வாங்கிறதுக்கான யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். நின்று போன விஷயங்கள், நின்று போன கட்டிடம் சார்ந்த விஷயங்கள் ஏறுறதுக்கான அமைப்புகள் அதிகப்படியானுங்கிறது இருக்குது. இந்த ராகு கேது பயிற்சி இதுவரைக்கும் கொஞ்சம் நிதானம் இல்லாத இருந்த உங்களுக்கு, ஏன்னா கேதுனுடைய பார்வைகள் உங்களுடைய ராசி மேலே பட்டுட்டு இருந்தது, இப்போ அந்த கேதுனுடைய பார்வைகள் விலகி நல்ல புகழங்கிறது இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய அஷ்டம ஸ்தானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாவது ஸ்தானத்தில் ராகு நீட்சம் பெற்று அமர்றாரு. வந்துட்டு இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைமுகமாக உங்களை தாக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி காட்டிடும். இவங்க தான் உங்களுடைய இத்தனை நாள் மறைமுக எதிரிகள், என்னுடைய தொல்லைகள்னால பாதிச்சுட்டு இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யார் உங்களை எதிர்க்கிறா, யார் உங்களுக்கு உண்மையில சப்போர்ட் பண்ணுறாங்கக்கூடிய தெளிவுங்கிறது ஒன்று கொடுக்கும். ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கரனுடைய வீட்டில் ராகு அமர்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்காரவங்களுக்கு மறைமுகமான யோகங்கள் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பண உறவுகள் திடீர் திடீர்னு எதிர்பாராத விதத்தில் அதிகமானுங்கிறது கொண்டு வந்து கொடுக்கும். சில
ஆல்ரெடி இருக்கக்கூடிய சில சேமிப்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத விதத்தில் சில சிச்சுவேஷன்ஸுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். வந்துட்டு இந்த ராகுகேது பயிற்சி முன்னாடி இருந்ததை விட முன்னாடி ராகுகேது பயிற்சி 3-9 அமர்ந்துட்டு இருந்துச்சு, ரொம்ப சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கும். அதை விட இந்த 2-8 அமரக்கூடிய ராகுகேது பயிற்சி ரொம்பவும் நல்லா இருக்குது. வந்துட்டு நன்றி.